மனம் திறந்து பேசுகிறேன். எண் 37. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். சம் பீப்புள் லிவ் இன் த பாஸ்ட், சம் லிவ் இன் த ஃபியூச்சர், பட் ஓன்லி வெரி ஃபியூ லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எப்போதும் கடந்த காலத்து எண்ணியே வாழ்ந்து கொண்டிருப்பார். முன்பு இப்படி இருந்தது, முன்பு இப்படி இருந்தால் இன்னைக்கு இப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கடந்த காலத்தை சார்ந்தே இன்றைக்குள்ள நாளை யோசிப்பார். சிலர் எதிர்காலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பார். நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும் என்று எதிர்காலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பார். சிலர் மாத்திரம்தான் அந்த நாளிலே அந்த நாளுக்காக வாழ்பவர்களும். பிரியமானவர்களே, அதனால்தான் மோசே தன்னுடைய ஜபத்திலே சொல்லுகிறான், நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. 90 சங்கீதம் மோசேயின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி, நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும் என்றால் காலையிலே, ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த நாளுக்கான கிருபையை எங்களுக்கு தந்து திருப்தி ஆக்கியர்களும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வேதத்தில் ஒரு அருமையான நிகழ்வு, இயேசுவினுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போகிறான். இயேசு வருகிறார். லாசருடைய சகோதரி மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறார் என்று அறிந்து ஓடி வருகிறாள். இயேசு இடத்தில் சொல்லுகிறாள் 21 ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால். ஃபாஸ்டில், கடந்த நாட்களில், ஒரு நாளைக்கு, ஒரு 4 முன்பாக, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டார். நீர் இங்கே இருந்திருந்தால், நீர் இப்படி செய்திருந்தால், நீர் வந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று கடந்த கால ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இயேசு அவளோடு பேசும்போது மீண்டுமாக அவள் சொல்லுகிறார், ஆமாம்மா, உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டு அறிவு அந்த அம்மாவுக்கு இருந்தது. நீர் இங்கே இருந்திருந்தால் கடந்த நாட்களே என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இன்னொரு அறிவு, ஆமாம்மா, கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்பும்போது என் சகோதரனும் உயிரோடு எழும்புவான் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ தான் இயேசு அவளிடத்தில் சொல்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் ஐஎம். ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் த பாஸ்ட், ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் த ஃபியூச்சர். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து மார்த்தாள் பேசும்போது இயேசு நிகழ்காலத்தை சொல்லுகிறார், ஐஎம், நான் இருக்கிறேன், நான் தான் லைஃபாக இருக்கிறேன், நான் தான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன். இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஐஎம் வித் யூ. நேற்று, நாளே என்றல்ல, இன்று இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. மார்த்தாள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து பேசும்போது இன்றைக்கு நான் வாழ்வாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். தைரியமாக இருங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதி, நாங்கள் உங்கள் நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அநேக தங்களுடைய கடந்த காலத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, சில ஒரு எதிர்காலத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். நீர் இப்போது எங்களுடைய வாழ்க்கையாய், எங்கள் வாழ்வாய், எங்கள் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுறும்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணி எங்களை திருப்தி ஆக்கியார்களோ அது போதும் ஆண்டவரே. அந்த நாளுக்கு எங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபை தேவையோ அந்த நாளின் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சந்திக்க, ஆண்டவரே அந்த நாளின் சவால்களை நாங்கள் மேற்கொள்ள,
அந்த நாளில் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக இருக்க, அந்த நாளில் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க, அது அந்த நாளுக்கு எங்களுக்கு எவ்வளவு கிருபை வேண்டுமோ அந்த கிருபையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் விளங்க பண்ணி வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே திருப்தியாக இருக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்றென்றுள்ள ஆகாரத்தை அன்றென்று நமக்கு தருகிற தேவன், அன்றென்று எப்படிப்பட்ட ஒரு கிருபை வேண்டுமோ அந்த கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்கி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுற பண்ணுவார். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானார் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.